ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. ஆகஸ்ட் 27, 2023. யாரது முன்னிலையில் சுயம் பகவான் அரச பாக்கியத்தினை எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறாரோ, அப்படிப்பட்டவர்களை போன்ற அதிர்ஷ்டசாலிகள் வேறு யார் இருக்க முடியும்? தந்தை நம் முன்னிலையில் திலகத்தையும் கிரீடத்தையும் கையில் வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார். வாருங்கள் குழந்தைகளே, தகுதி வாய்ந்தவர்களாகி இதனை தாரணை செய்யுங்கள் என்று நம்மிடம் கூறுகின்றார். ஸ்வர்க்கத்தின் அரசாட்சியினுடைய கிரீடத்தை அவர் நமக்கு வழங்க விரும்புகின்றார். இந்த உலகில் ஒரு சிறிய பதவியை அடைவதற்காகவே மனிதர்கள் எத்தனை உழைக்க வேண்டியிருக்கிறது! தனது குடும்பத்தை பராமரிப்பதற்காக இரவு பகல் மக்கள் உழைக்கிறார்கள். நமக்கோ ஸ்வர்க்கத்தின் அரசாட்சி கிடைக்கப் போகிறது. அதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அங்கே 2 யுகங்கள் வரை நாம் எதையுமே சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை அடைவதற்காக நாம் எப்படிப்பட்ட உழைப்பை செய்து கொண்டிருக்கின்றோம்? உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது. பாருங்கள், உலகில் மக்கள் ஒரு தண்ணீர் பானை வாங்க சென்றால் கூட அதனை தட்டி பார்க்கிறார்கள். அது ஓட்டையாக இருக்கிறதா, தண்ணீர் வெளியேறிவிடுமா என்று சோதிக்கிறார்கள். அந்த பானை என்பது எத்தனை சாதாரணமான பொருள், அதற்கே அந்த சோதனை நடக்கிறது. பகவானோ ஸ்வர்க்கத்தின் அரசாட்சியை கொடுக்கின்றார். எனவே அவசியம் சோதனைகள் வரும். சோதனைகளை கடந்து சென்றால்தான் உறுதியானவர்களாக ஆக முடியும். எனவே சோதனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. மேலும் நமது முயற்சியினை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டுவிடக்கூடாது. பகவான் கூறியிருக்கின்றார், தூய்மைத்தன்மை, சுகம், அமைதி ஆகியவை குறைவாக இருக்குமானால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. யோகத்தில் புத்தி ஸ்திரமாக இல்லை என்றால் மகிழ்ச்சி இருக்காது, மனம் அலைபாய்கிறது. இப்போது தூய்மைத்தன்மையின் பாதையில் திடத்தன்மையோடு முன்னேறுவோம். ஜென்ம ஜென்மங்களாக உலகாயத கவர்ச்சிகளில் மாட்டிக்கொண்டிருந்தோம். இப்போது பிரபுவின் அன்பில் அத்தீந்திரிய சுகத்தில் மூழ்குவோம். இத்தனை காலம் இந்திரியங்களின் சுகமானது நமக்கு ஒன்றையும் கொடுக்கவில்லை. இறுதியில் அமைதியற்ற தன்மை மற்றும் துக்கம் நிறைந்த ஒரு அரசாட்சியையே படைத்துவிட்டது. எனவே இப்போது சுயத்திற்குள் தூய்மைத்தன்மையின் சக்தியினை நிரப்பிக்கொள்வோம். நினைவில் வைப்போம், இது பகவானுடைய கட்டளையாகும். இந்த தூய்மையாகுவதற்கான இறை கட்டளையை இப்போது கடைபிடிப்போமானால் ஜென்ம ஜென்மங்களுக்கு அவரது உறுதுணை கிடைக்கும். அவர் நமக்கு உதவி புரிந்து கொண்டே இருப்பார். சுகம் மற்றும் அமைதியில் நிலைத்திருப்பது நமது கைகளில்தான் இருக்கிறது. எதுவரையிலும் நாம் பிறரை கை காட்டி கொண்டே இருப்போமோ, அதாவது இவர்தான் என்னை அமைதி இல்லாமல் செய்கிறார், இவரே என்னுடைய துக்கத்திற்கு காரணம் என்று கூறும் வரையிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆனால் புத்திசாலியான மனிதர் அவசியம் புரிந்து கொள்ள முடியும். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யார் என்னோடு எவ்வாறு நடந்து கொண்டாலும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நமது மகிழ்ச்சியினை பறிப்பதற்கான அதிகாரத்தை நாம் யாருக்கும் வழங்கக்கூடாது. மாறாக சவால் விடுவோம். எமக்கு யாராவது துக்கம் கொடுத்து காட்டுங்கள், எமது அமைதியை யாராவது பறித்து காட்டுங்கள், நான் கவலையற்ற ராஜா ஆவேன். யாரிடம் மகிழ்ச்சியின் களஞ்சியம் நிறைந்திருக்கிறதோ அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் விளையாட்டை போல, அவருக்கு துக்கத்தின் உணர்வே ஏற்படுவதில்லை. எனவே வாருங்கள், பிரச்சனையான சூழ்நிலையிலும் மனதினால் மகிழ்ச்சியின் நடனமாடிக்கொண்டே இருப்போம். மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு வேறு எதுவும் இல்லை. மகிழ்ச்சியும் தைரியமும் இந்த வாழ்க்கையின் சுவாசம் போன்றதாகும். 2 நாசியின் வழியாக 2 சுவாசங்கள் செல்வதைப் போன்று தைரியமும் மகிழ்ச்சியும் நமது வாழ்க்கையின் 2 சுவாசங்களாகும். இந்த சுவாசங்களை ஒருபோதும் நாம் நின்று போவதற்கு விட்டுவிடக்கூடாது. ஒருபோதும் தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி,
தைரியத்தோடு தொடர்ந்து முன்னேறுவோம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். எனது ஒரு புறம் குளிர்ந்த தன்மையின் தாயான பிரம்மா பாபா குளிர்ந்த அனுபவத்தினை, அந்த குளிர்ச்சி நிறைந்த கிரணங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவரது நெற்றியிலிருந்து குளிர்ந்த கிரணங்கள் என்னிடம் வந்து கொண்டே இருக்கின்றன. மற்றொரு புறம் ஞான சூரியனாகிய சிவ தந்தை, அவரிடமிருந்து எனக்கு சக்திகளின் கிரணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. 10 நொடிகள் எடுத்துக்கொள்வோம். ஒரு முறை ஞான சந்திரனிடமிருந்து குளிர்ச்சி நிறைந்த அலைகளை எடுத்துக்கொள்வோம். அடுத்த முறை சிவ தந்தையிடமிருந்து சக்தி நிறைந்த அலைகளை பெற்றுக்கொள்வோம். இவ்வாறு 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள் என்று இந்த ஆனந்தமயமான விளையாட்டை விளையாடுவோம். ஓம் சாந்தி.